திரும்ப திரும்ப நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான், துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. மறுபடியும் அது உள்ள போயிட்டு அப்படி திரிக்கிட்டே இருக்கு. திரும்ப திட்டிங்க சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வருவோம். எனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. ஆமாம், அன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 4 வருஷம் இபிஎஸ் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த விசாரணை வந்து மனுநிலைக்கப்பட்டுச்சா? இல்லை சார், விசாரணையில் தெரியும். அது தீவிர விசாரணையில், விரிவான விசாரணையில் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். முடிச்சுக்கணும், முடிச்சுக்கணும். கேள்வி எடுத்து எனக்கு நல்லா இருக்கும். சார், அதாவது வந்து துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. நான் வைத்த துறையில் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் வந்தது. ஒழிய சட்டம் ஒழுங்குல காவல்துறை போம் இதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. அதை முழுமையாக கடைபிடிக்க இருங்க, முடிக்க விடுங்கண்ணே. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. அவர் பதவியில் இல்ல. ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற கொலை இது. அப்பொழுது அண்ணன் அவருக்கு அப்பொழுது பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் பல வாட்டி வந்து அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கும். பல வாட்டி பல முக்கிய நிகழ்வுகள்ல தீவிர புலன் விசாரணை செய்து யார் உண்மை குற்றவாளிகள் இதில் அவர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு சட்டத்தில் முன் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பையும் அரசுக்கு இருக்கிறது. அதிமுக நீங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான், இப்ப யார நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான தகவலும் உண்மையான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தான் அரசும் மௌனமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அரசை வலியுறுத்தி நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே டிவிஷன் பெஞ்சில் கேஸுடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் மேல் நடவடிக்கை தொடரும். எதிர்கட்சியா இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு வழக்கை தீவிர புலன் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் என்று வாக்குறுதி தந்திருந்தாங்க. இப்போ அவர் ஆட்சி வந்துருச்சு. அவர் ஆட்சி வந்தது இப்போனால இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு சிறு ஆள் கூட முன்னேற்றம் இல்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசினுடைய பணியை துரிதப்படுத்துவது தான் இந்த ஆர்ப்பாட்டம். இல்லை, அப்போ வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணி நீங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளிநடப்பு பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து அங்கேயும் ஈடுபட்டு. ஆமாம், அன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை மிகவும் காலதாமாகிறதே. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அதைத்தான் உயர் பதவியில் இல்லைன்னு சொன்னீங்க சார். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க தம்பி. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் கிட்டீங்க சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வருவோம். வலியுறுத்த வேண்டியவர்களும் வலியுறுத்தினோம். எனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. தம்பி, இதெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது. அவர் தானே கேட்கணும். நீங்க அவரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க? கேள்விய தவறான முகவரிக்கு அனுப்புறீங்க. காப்பாத்தான் தானே அர்த்தம். காப்பாற்ற மாட்டேன் சார். குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை?
பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க கூட்டணிக்காக சொல்றேன்னு மறுபடியும் அது உள்ள போயிட்டு அப்படி திரிக்கிட்டே இருக்கு. கடந்த ஆண்டு இதே நாள்லதான் நீங்க கட்சியை விட்டு உங்களை வந்து நீக்கப்பட்ட நாள் இது. ஒரு வருடம் ஆகுது தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கை இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த முடிவு என்ன வரல. இப்ப ரிசர்வ்ல இருக்கு, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்துல நீதிமன்றத்துல. வந்த பிறகு எங்களுடைய தொடர் நிகழ்ச்சி போயிட்டு தானே இருக்கிறதும் கடைசி வரை போராடுவோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை. Sir, with the above reference, I am directed to communicate that the amended rules and the regulations of the party are sent in the office bearer communicated with your letter dated. Reference have been taken on record. Subject is any further court directions order. அப்படின்னு இருக்கு. செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்காரு. அந்த செக்ரட்டரி பழனிசாமியை செயலாளர் சொல்லவே இல்லை, போச்சியெல்லாம் சொல்லவே இல்லை. இஸ் ரெக்கார்ட் ரெக்கார்ட். இது மாதிரி 2017 கேஸ் மாதிரி எங்கேயாவது பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கா? அண்ணனை சொல்லிச்சு அண்ணன் பை மதுசூதரன் குருப்புன்னு சொல்லும்பொழுது அண்ணன் பாத்தியா இருந்தாங்க. அப்போ சொன்னது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொன்னதா நீங்க சொல்லுங்க, நான் ஏதும் இது என்னாஸ் பண்ணது இப்போ எதுக்கோ கணக்கு எடுக்காது சார். எனக்கு உங்களை மீறி நாங்கள் நீர் எதிர்க்க முடியாதனால கேட்குறேன். 30